நீங்க இன்னும் அக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீங்களா? அப்போ உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். அக்ஷன் சேனல் உங்களை அன்போடு வரவேற்குது. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுலபமான ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பொடி ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்லயே பண்ணிடலாங்க. இந்த பொடி எல்லா சமயத்துலையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக இந்த லாக்டவுன் சமயத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பொடி இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தில் இந்த பொடியும் கொஞ்சம் நெய்யும் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பொடிக்கு 3 வரமிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், சமையல் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 கிளாஸ் கடலைப்பருப்பு. முதல்ல ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க. 1 சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க கடாயில. அதில் கட்டி பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரியணும். சிம்ல வச்சே பொரிங்க. பொரிஞ்சிட்டு இப்ப நம்ம இதை எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்ததா கடலைப்பருப்பை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சிம்ல வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹைல வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா தீஞ்சு போயிடும், அதோட டேஸ்ட்டும் மாறிடும். கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுத்து. இப்போ வந்து நம்ம மிளகை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. செவந்துருச்சு, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வரமிளகாய் வந்து கடைசியிலேயே சேருங்க, ஏன்னா வந்து அது சீக்கிரமே வந்து செவந்துடும். அவ்வளோதான், இப்போ வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ தட்டில் ஷிஃப்ட் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறின உடனே தாங்க அரைக்கணும். சூட்டோடு அரைச்சிங்கன்னா மிக்ஸியும் கெட்டு போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். ஆறிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை பொடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் ஆயிடுச்சு. உப்பை ஆட் பண்ணி ஒரு ஓட்டு ஓட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் ஆயிடுச்சு, உப்பும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான பருப்பு பொடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.